இன்றைய மன்னா ஏசாய 42:16 ஏசாய 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையாக்குமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். கர்த்தர் வழி நடத்துகிற ஒரு விதத்தை குறித்து இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த வசனத்தின் முதல் பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாளை தினத்தில் இதனுடைய தொடர்ச்சியை செய்ய விரும்புகிறேன். முதல் பகுதி சொல்கிறது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். குருடர்களுக்கு அவர்கள் செல்கிற வழியை அறிய முடியாது, ஏனென்றால் அவர்களுக்கு அது மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை நடத்துவேன். அநேக நேரங்களிலே நமக்கும் தெரியாத வழிகளிலே நாம் நடக்கிறோம், நாம் அறியாத வழிகளிலே நாம் நடக்கிறோம். ஆனால் நம்மளை வழி நடத்துகிற தேவன் ஒருவர் உண்டு, நம்மளை அழைத்து செல்லுகிற தேவன் உண்டு. சில நேரங்களிலே நான் பார்த்திருக்கிறேன், இந்த கண் தெரியாதவர்களை மற்றொருவர் முன்பாக அவங்க கரம் பிடித்து நடத்தி செல்வாங்க, இல்லைன்னா முன்னாடி போகிறவங்களுடைய தோளில் அவங்க கையை வச்சு பின் சொல்லுவாங்க. கர்த்தர் அதுபோல் நடத்துவேன்றார். நானே அவர்களை அழைத்து கொண்டு வருவேன், நானே அவர்களை நடத்துவேன். நமக்கு பாதை தெரியாமல் இருக்கலாம், நமக்கு அந்த பாதை புரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்மளை நடத்தி செல்லுகிறவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். நாம் அதை விசுவாசிப்போம் என்றால் நாம் சோர்ந்து போக மாட்டோம். அது அறியாத பாதையாக இருந்தாலும் புதிய வழியாக இருந்தாலும் நம்முடைய கண்கள் அவர் மீது இருக்கும். அவர்தான் என்னை அழைத்து செல்கிறார், அவர் எனக்கு முன்பாக செல்கிறார், அவர் என்னை நடத்துவார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் செல்கிற பாதை நீங்கள் அறியாததாக இருக்கலாம், ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், உங்களை நடத்துகிறவர் சர்வ வல்லம் உள்ள தேவனாய் கர்த்தர், அவர் உங்களுக்கு முன்பாக செல்கிறார். ஜெபிப்போமா. தகப்பனே, நாங்கள் அறியாத வழிகளை எங்களை நடத்தி செல்கிற தேவன், உங்களுடைய வழிகள் ஆச்சரியம், நீர் நடத்துகிற விதம் ஆச்சரியம். உங்களுடைய பிள்ளைகளை அற்புதமாய் நடத்துவீராக, உங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. இந்த நாள் அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஒவ்வொருவர் மீது உம்முடைய கரம் வைக்கப்படட்டும். ஒவ்வொருவரையும் நீர் நடத்தி செல்வீராக. எங்களை நீர் வழி நடத்தி செல்லும். எங்களுக்கு நீர் அற்புதங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதா. ஆமென். கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார். ஆமென்.